நரிக்குடி காவல்துறை அன்பு அதிகாரியா. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்க தான் பர்மிஷன் தர்றாங்க, அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்க தான் நமக்கு ஃபைனும் போடுறாங்க, நம்மளும் திருந்தலை. காவல்துறை அதிகாரி ஐயா எங்க இருந்தாலும் காலையில எஸ்ஏ ஐயா பேசினார். வேற யாருக்கும் போடணும் வியோ அவர்கள் எங்க இருந்தாலும் இங்கே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இபி வயர்மேன் அவர் என்னடா முண்டை ஏஆர் ரகுமே மாதிரி டூன் போட்டுக்கிட்டே இருக்க, பெரிய ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் சிவமணி மாயங்க. ஹலோ 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 ஒரு பாட்டு பாடிக்கிறேன். ஹலோ 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 அன்னை நந்ததான் வணங்கி எசலி கிராமத்தில் மருது வாண்டி இளைஞர் வணங்கி பிற மருது வாண்டியர் இளைஞர் வணங்கி பிறமுள்ள எசலி கிராமத்தில் கட்டண கட்டழகி கட்டழகி நமக்கு மருது சகர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு மருது வாண்டியர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை நந்த தான் வணங்கி எசலி மருது வாண்டியர் அருமை இளைஞர்களை தான் வணங்கி இளைஞர்களை தான் வணங்கி எசலி கிராமத்தில் ஏன் கட்டட கட்டழகி நமக்கு மருதிருவர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி வீரமுள்ள மருதிருவர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அவோ Yeah.
தண்ணியை போட்டாண்டா. காவல்துறை ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். தாய்மணி கொடி தாய்மொழி கொடி சொல்லுது ஜேகம், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, இந்த எஸ்எல்ஐ கிராமத்துக்கு பாதுகாப்புக்கு வந்ததுக்காக எஸ்எல்ஐ கிராமத்தார் சார்பாகவும் மாமன்னர் மருதர் வரை இளைஞர் நற்பணி மன்ற சார்பாக வருக வருக இரு கரம் கூப்பி அழைக்கிறோம். நன்றி நன்றி. இபி வயர்மன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். கொட்டக அமைப்பாளர் சால்ரஸ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஏ நம்ம கொட்டகக்கார தானா, நீதானா? அன்பாலயத்தில் 45 ரூபாய் வாங்கிட்டாங்க. கொட்டகை கை மேல கட்டும் போதெல்லாம் ஜட்டி போட்டுக்கிறியா? கண்ணு கண்ணா ஓட்டையா எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த இசலே கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த நாடக குழுவினர்களுக்கும் மற்றும் இனியா ஒளிபரப்பு நிலையம் அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவம் பாவம், அப்படி ஒரு பாட்டு படிச்சு ஆளுமா டோலுமான்னு இதை பேசுறதுக்கு 2 நாளாக எழுதி மனப்பணம் பண்ணியா? உள்ளூர் தானே நீ, படக்குன்னு பேச வேண்டியானே எனது ஒரு பொம்பளை போய் கொட்டையை பிரிச்சுட்டு போ. ஹலோ ஹலோ ஹலோ, இபி வேமா போட்டு விடுங்க, அடுத்து ஒரு சாங் போட்டு. தூக்கு கையர் காத்திருக்க மருதொரு வரங்கு வர, தூக்கு கையர் காத்திருக்க மருதொரு வரங்கு வர, இந்த நிலை நேர்ந்ததை யார் ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ரோசா, மறுதிரவர் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா ரோசா. எசலி அகமுடையர் பேரு சொல்லும், தூக்கு கையர் காத்திருக்க மருதொரு வரங்குவர, இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கட்டப்பமும் சகோதரன் கூம தூரகி வந்து, உலகம் உள்ள வர தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும், தூக்கு கையர் காத்திருக்க மருதொரு வரங்கு வர, இந்த நிலை ஏர்ந்ததையா ராசா மருதிரவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதிரவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதிரவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு, நாட்டுக்காக உழைத்திருக்க சிங்கரட்டை யாரு, எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு, குளமும் போற்றுகின்ற
அகமுடைய யாரு எங்க எசலை கிராமம் என்றுதானே என்னாலும் ஊரு நாட்டுக்கிட்ட யாரு எங்க எசலை கிராமம் போற்றுகின்ற மருதிருவர் பேரு நாட்டுக்காக உழைத்த சிங்கர் என்று யாரு வெள்ளையரை எதிர்த்திட்ட தங்கங்களை யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே பேரு முக்குளம் கண்டெடுத்த அகமுடைய பேரு நாட்டுக்காக உழைச்சிட்ட சிங்கர் என்று யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே பேரு எசகலி அகமுடைய சிங்கங்களே சிங்கங்களே வாங்க நம்ம கால யாரு கோயிலுக்கு போவாங்க சிங்கங்களே சிங்கங்களே வாருங்க நம்ம கால யாரு கோவிலுக்கு போவாங்க போட்டுக்கிட்டு போவாங்க தீர அகமுடைய சிங்கங்களே சிங்கங்களே மாறுங்க நாம தலைவர் போய் வருவா சொல்லுங்க பாலெடுத்து சண்டை ஓட்ட வீரங்க எங்க சின்ன மருது பெரிய மருது சிங்கங்க நன்றி 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 அண்ணா பாடிக்கிட்டே இருக்கலாம் என்னது என்னது அஜித் பாட்டு அஜித் பாட்டு உனக்கா அஜித் பாட்டு பாடுறேன் இந்த பாட்டை கேட்டு நீ வீட்டுக்கு போயிரு பாடுவியா ஆளுமா டோளுமா அவ்வளவுதான் நீ காசு கொடுக்கல ஒரு வரி தான் பாடு பேர் என் உயிரில பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து சுமந்து நாட கலையே கலையே வளர்த்து வரக்கூடிய என் உயிரில மேலான பாச தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் வணக்கம் இங்கே பக்கம் மேல கலைஞர்கள் கலைஞர்கள் அற்புதமா அற்புதமா எக்கோ குறைங்க குறைங்க வேற ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு இங்க நிக்கிறிய நீங்க வர்றதே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கப்போ இங்க வர்ற எந்த தண்டி நாயின்னு என்னடா 80களில் இருக்கும் போல இந்த நாய் இங்கே பக்கவலமாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி புதுக்கோட்டை கண்டெடுத்த தீயா தீயா மணிகண்டன் மணிகண்டன் தம்பி ராமச்சந்திரன் சார்பாக 50 ரூபா இது எத்தனை ஓட்டம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் செல்லாத காதெல்லாம் சில பேர் ஏன்ட்ட வந்து செல்ல வச்சுட்டு போயிடுவாங்க அம்பலிப்பலத்தை பெருமைப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு நன்றி நன்றி அண்ணே அம்பலிப்பலத்தரா வர்றாரு சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே
சொல்றேன், நகர்த்த மாட்டானே. பத்து ரூபாய் நரிக்குடி வாஹித் ரேடியோ அண்ணா காந்தி அவர் சார்பாக 101. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. இங்கே ஒளி ஒளி ஏமாத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் அத்தையன் எஸ் மறைக்குளம் இனியா. ஒரு மைக் செட்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சாமியை கோடிக்கணக்கில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த மைக் செட்டை ஆப்ரேட் பண்ணுற ஆளுக திறமையாக இருக்கும். அதற்காக இங்கே வருகிறது வந்து சின்ன கண்ணூர் மண் கண்டெடுத்த எங்கள் அகமுடியார் வம்சத்திலே பிறந்த என் அன்பு அத்தான் மானாமதில் வசிக்கக்கூடிய திறமையான பேச்சாளர் அத்தான் திருநாக்கரசு அவர்களுக்கும் பணிபுரியக்கூடிய அனைத்து அன்பு தோழர்களுக்கும் நன்றி. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசட்டா இனியா இருக்குதையா, ஐயா இனிமையாக கேட்கோதையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மைசட்டா இனியா இருக்குதையா, ஐயா இனிமையாக கேட்கோதையா, இனியா இனிமையாக கேட்கோதையா. பாசத்தை வச்சாரையா பண்பாக பேசினாரையா புரியாத்தா மரக்குளம் இனியா போல மை சட்டம் பார்க்கலேயா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மை சட்டா இனியா இருக்குதையா, ஐயா பட்டி தொட்டி ஒழிக்கிறையா உன் பாடல் இனியா பட்டி தொட்டி ஒழிக்கிறையா. மரக்குளம் கிராமத்திலே இருக்கிற மை சட்டா இனியா இருக்குதையா, ஐயா பட்டி தொட்டி ஒழிக்கிறையா உன் புகழும் பட்டி தொட்டி ஒழிக்கிறையா. நன்றி நன்றி. தயவுசெய்து நம் அம்பளிப்பு கொடுங்க, கமிட்டியில் கொடுங்க, எல்லாரும் மேடையில் ஏற வேணாம். தயவுசெய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அண்ணன் சொல்கிறது உண்மைதான், டக்குன்னு வருவாங்க, துண்டு சீட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில ஆளுலாம் வீடு ஆதார் அட்டை அவங்க பெரிய செத்து போனது கிளவி கட்டையெல்லாம் எழுதி வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஊரில் அப்படித்தான் துண்டு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொன்னோடனே ஒரு பய போய் ரெண்டு உயர் நோட்டில் எழுதிட்டு வந்து கொடுத்துட்டேன். சீட்டு தான் கொடுக்கக்கூடாது, நோட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்னது ரொம்ப நன்றி. ஏன்னா எந்தெந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த கிராமத்தார்கள் ஒத்துழைப்போடு எதுவும் செய்யணும். இதே நம்ம ஊராக இருந்தால் நம்ம விடமாட்டான். அண்ணன் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு. என்ன என்னப்பா பண்ண பா, எவ்வளோ பாட்டு பாடுனே, என்ன பாட்டு சொல்லு, நோத்தங்கமான படவா. நான் எம்புட்டு பாட்டு பாடினே, நான் எதுவுமே பேசலை, நான் உங்களுக்காக தான் பாடினேன். என்ன பாட்டு, தேவர் பாட்டு பாடவா, பாடுறேன் உனக்காக பாடுறேன். விடுறா, அவர் கேட்டதுக்கு ஒரு பாட்டு தேவராய்யா பாட்டு பாடுறேன். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிழிவுகளும் விலகுமா பசும்பொன். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மருந்து இது, நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளும் மருந்து.
கண்டால் பசும் பண்ணியிலே படரும் மறந்து எங்க எசலை கிராம மறங்கு என்ற நாட மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து நிற்கிறது தெரியுமா அது தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மறந்து நிற்கிறது தெரியுமா மறந்து மூலிகையால் செய்த மறந்து என்ற பாரு பிரமச்சாரி மறந்து எக்குளமும் போற்றுகின்ற மறவர் மறந்து எங்க எசலை கிராம போற்றுகின்ற செல்ல மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்கிறது தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவை தென்னாட்டு மறந்து இருக்கு நன்றி நன்றி இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல அப்புறம் பாடுவோம் பணக்குடி மதிப்புக்குரிய அன்பு அண்ணன் சுப்பிரமணி அவர் சார்பாக ரூபாய் 501 MKR அன்பாலயத்துக்காக உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளத்துக்கும் நன்றி பணக்குடி அன்புக்குரிய அண்ணன் பாலசுப்ரமணி அவர் சார்பாக ரூபாய் 51 என்னகரத்திலும் விருது நகர் நல்ல நல்ல நமக்கு விருது நகர் நல்ல மாவட்டம் கொலையுகடம் கோயாடாங்கி பிறந்த மாதிரி அடிக்கிறாண்டா அப்புறம் அப்புறம் எனக்கு திருச்சுளி வட்டம் வீரமுக அகமுடையார் வாழுகின்ற எசலி கிராமத்திலே அஞ்சாமே ஏன் சித்தி முத்தி விநாயகராம் பிள்ளையார் ஓட்டி நீ எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சுழிய போடு கச்சி விநாயகர் ஸ்ரீ புல்லாத பெண்ணடி தெய்வம்மா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடையடி வரும் ஸ்ரீ வாழ வந்த நம்மன் ஆலய மகா கும்பாஷ விழாவை முன்னிட்டு அஞ்சாமி அஞ்சாமி ஏன்னா சாமி வந்து உண்மையிலே இருக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த சாமியை நான் கூப்பிடுவேன் ஆனால் என்ன தம்பி முருகனை பார்த்தாத்தே கஷ்டமா கஷ்டமா அவன் ஸ்டாண்டை தூக்கிட்டு இடம் தெரியாம அங்கிட்டு ஓடி அவன் புறால அன்னைக்கு மய வந்துருந்தேன் பாண்டி இவன் வர முடியாம லெஸ்ட் போட்டு அவன் வந்துருந்தேன் சாமி அலைச்சி அவன் பாட்டு இங்கிட்டு தூக்கிட்டு போயிருக்கேன் அங்கிட்டு வந்து கம்மா தெரியல முண்டைக்கு போய் செகதியில விழுந்து அதோட யூடியூப்பை துடைச்சிட்டு போயிட்டேன் கேமரா போயிடாதப்பா ஓடப்படாது அப்படியே போனாலும் ஸ்டாண்டை வச்சுட்டு போஸ்ட் மத்தில ஏறிடுறா லயனை கீழே எதை அத்து விட்டுறாதீரா எதுல விட்டேன் விட்டேன் அதுக்கு மட்டும் அப்படியே போரசா வரையலாடா மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாத்து கொண்டிருக்கின்ற நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர் தலைமையிலும் எஸ்எல்இ கிராம நிர்வாக அதிகாரி இவர்கள் முன்னிலும் இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நேத்து மலை நேத்து எத்தனை பேரு நாடகத்துக்கு வந்து தெரியும் போனீங்களாம் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றி நேத்து நானே வந்திருந்தேன் தெரியும் போனேன் நேத்து ஒரு உள்ள இல்ல பூரா செகதியா கிடந்துச்சு காலையில கூட்டி விட்டீங்களா கூட்டியாச்சா நேத்து நீ தானே தண்ணிய போட்டு நீ வஞ்சது நிறுத்துமே பேச்சரி ஓ மண்டை தெரியுது அந்த அதே நக்கின மண்டை ஸ்ரீ ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் வத்திகள் அதிகமாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள எஸ்பி கோட்டையை சேர்ந்த எம்பி தேவன் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலினை இனிமையான கோயில் பாணி கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக குளத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி பேரும் புகழும் உண்டு ஆனா வந்திருக்க வள்ளிக்கு அதிக பெருமை உண்டு துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்
பாட்டுக்கன்று பிறந்தார இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் பாட்டுக்கன்றே இவன் தான் என்று மட்டும் எனக்கு தெரியும். சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் தன்னுடைய இனிமையான காணத்தால் ரசிகர் மத்தியிலே கேட்காமல் கைதட்டு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறுவன் எனது அன்பு மகன். புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். மக்கள்லாம் பெரிய பெரிய நாணமான பெட்டிக்காரங்களை பார்த்தவங்க அவங்க. உன்னையே இந்த எசிலி கிராமத்திலே இந்த அகமுடையார் வம்சத்திலே உன்னை அறிமுகம் செஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். நீ பாடின பாட்டுக்கு இவங்கெல்லாம் கை தட்டிட்டாங்கன்னா நீ குற நாடகத்துக்கு பெட்டி வாசி, இல்லைன்னா இதை கொண்டு போய் 300 ரூபாய்க்கு வித்துட்டு கம்மா கரையில் விழுந்து சீமக்கர் வரைக்கும் அங்கிட்டு போய் எங்க நேரத்துக்கு முயல கண்டி கட்டியாவது பொழைச்சிக்க. என்ன 30,000 ரூபாப்பா கை தட்டு வாங்கினா பாருங்க, நான் போறேன். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசைமரசு அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடு. அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டியாட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பத்தாலே சேர்த்தனைக்கே தோடும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒன்று கட்டு
இந்த மண்ணில் வந்து நீ பேர் வாங்கிட்டேன்னா நீ உலகத்தில் எங்கே நீ முளைச்சிக்கிறவா? உடம்ப குறடா, குறைச்சிருவேன். சூத்து மட்டும் சிமுண்டு மட மாதிரி இந்த தண்டியாக வச்சுக்கிட்டு சட்டிலாம் கிடைக்குதா இல்லை துண்டனா சுத்துறியா? டெய்லி ஒரு வேளை தானே சாப்பிட்றேன். ஒரு வேளைக்கு எப்படின்னா ஒரு வேளையில் என்ன பண்ணுறேன்னா அஞ்சு கோடி அரிசி சோத்த ஒரு வேளை திண்டா என்ன திங்காட்டலாம்?